வணக்கம் மக்களே, ரேஷன் கடைகளுக்கு வெளியான மிக முக்கியமான அறிகள். அதே போல ரேஷன் கடைகளுக்கு இனிமேல் வருமானம் கொட்டத்தான் போயது, அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அப்படி என்ன முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாம தான் ஃபாலோ பண்ணிக்கங்க. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்களை ரேஷன் கடைகள் மூலமா தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அந்த ரேஷன் பொருட்கள் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா, அதாவது ரேஷன் கிடங்கு, அதாவது நுகர்பொருள் வணிக கழகத்திலிருந்து நம்ம தமிழக அரசு கொள்முதல் பண்ணி அதை வந்து ஒரு கிடங்களை சேமிச்சு வச்சு அதுக்கு அடுத்தபடியாக ரேஷன் கடைக்கு விநியோகம் பண்றாங்க. அப்ப இந்த கிடங்கள் இருந்து ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் ஏற்றி கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் பாத்தீங்க அப்படின்னா பூரம் தனியார் வாகனங்கள், அரசுடைய வாகனங்கள் எதுவும் கிடையாது. தனியார் லாரியில தான் ஏத்திட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட தனியார் லாரிகளை வந்து அப்படியே மொத்தமா நிப்பாட்டிட்டு அரசின் சார்பாக புதிதாக வாகனங்கள் வாங்குவாங்களாம். அப்படி வாகனங்கள் வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது வந்து வாடகை செலவு மொத்தமா மிச்சம். டீசல் வந்து எப்பயும் போல போட்டுக்குவாங்க, வாடகை செலவு சுத்தமா இருக்காது. அப்ப அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு மிச்சம் தானே. அது மட்டும் இல்லாம அந்த வாகனங்களை பூரா ஜிபிஎஸ் கருவி பொருத்த போறாங்க. அப்படி ஜிபிஎஸ் கருவி பொருத்தி ஆச்சு அப்படின்னா, அதாவது திருட்டு முறையும் குறைஞ்சு போயிடும். அதாவது ரேஷன் கடை பொருட்களை திருடுறது குறைஞ்சு போயிடும். ஏன், இந்த வண்டி எங்க இருக்குது எங்கெங்க போகுது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சு போடலாம். இது ஒரு முறை. அதற்கு அடுத்தபடியாக, அதாவது ரேஷன் பொருட்களை ஏற்றிட்டு வந்து ரேஷன் கடையில் இறக்கினதுக்கு அப்புறம் வேலை இல்லை அப்படின்னா அந்த வாகனங்களை வாடகைகளுக்கும் விட போறாங்களாம் தமிழக அரசு அப்படிங்கிற சூழ்நிலை. இது இரட்டிப்பு வருமானம் வரப்போகுது. இந்த மூன்றுமே ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த வாகனங்களை பயன்படுத்தி அதற்கு அடுத்தபடியாக மொபைல் ரேஷன் திட்டம், அதாவது வந்து மக்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் கொண்டு கொடுக்குற திட்டம் இந்த வாகனங்களை வச்சு செயல்படுத்த போறோம், அதுவும் மிக விரைவிலே செயல்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசின் சார்பாக ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா வருமானம் தான் வரும் தவிர நஷ்டங்கள் எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வழக்கையும் போட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாப்ல. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க நண்பா.